புதுச்சேரியில் பாஜக கூட்டணியில் சேர என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முன்வந்திருப்பதாகவும் ஆனால் அதற்கு கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காரைக்காலில் பிப்ரவரி 28ஆம் தேதி நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரியில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமையும் என்று கூறினார். இதனால் அதிருப்தியடைந்த என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரங்கசாமியை சமாதானப்படுத்தும் முயற்சியை பாஜக மேற்கொண்டுள்ளது. பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. ரங்கசாமியை வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேசிய அமித்ஷா உடனடியாக டெல்லிக்கு வர அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனையடுத்து கட்சி நிர்வாகிகளுடன் ரங்கசாமி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பாஜக கூட்டணியில் இணைய அவர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அதற்கு கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. எந்த கூட்டணியில் இணைவது என்பது பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று ரங்கசாமி கூறியுள்ளார். கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் சொல்வோம். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக பாஜகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவுடன் பாமக மாநில அமைப்பாளர் தன்ராஜ் ஆலோசனை மேற்கொண்டார். 15 நிமிடங்கள் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாமக மாநில அமைப்பாளர் தன்ராஜ் பாமகவிற்கு 10 தொகுதிகளை கேட்டுள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ரங்கசாமி வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். ரங்கசாமி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த கூட்டணியிலே வந்து சேர வேண்டும். அப்படி அவர் சேரலன்னு சொன்னால் விட்டுடணும். அவருக்காக என்டிஏ பார்ட்னர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பிஜேபியோ அதிமுகவோ பாமகவோ அவருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலை சந்திக்கலாம். நிச்சயமாக பெருவாரியான இடங்களிலே இந்த அணி வெற்றி பெற்று அடுத்த முறை நல்லாட்சி அமைக்கும். இதற்கிடையே புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு குறித்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி தொகுதி பங்கீடு குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கள் கூட்டத்தில் பகிரப்பட்டதாகவும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையோடு பேசி முடிவு செய்வதற்காக அவரிடம் நாங்கள் இங்கு நடந்த பேச்சுவார்த்தையினுடைய சாராம்சத்தை அவரிடம் வெளிப்படுத்துவோம். அதற்கு பிறகு ஒரு இறுதி முடிவு இன்றோ அல்லது நாளையோ எடுக்கப்படும். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்த பின் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் என நாராயணசாமி தெரிவித்தார். இதற்கிடையே என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜெயபால் செல்வம் ஆகியோருடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள், எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது பற்றி ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. இதுபற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒரு